இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரொம்ப அருமையான ரொம்பவே வித்தியாசமான ஒரு படம் பியூட்டி டிரைவ் அப்படின்னு 2018 ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் கான்செப்டே அருமையா இருக்கும் ஒத்த பய மொத்த பொண்ணுங்க கூட்டத்துக்கு மத்தியில மாட்டிக்கிறேன் அதுவும் எப்பேற்பட்ட ஊர் தெரியுமா அந்த ஊர்ல ஆம்பளை எல்லாத்தையும் அடிமைகளா தான் நடத்துவாங்க ஆடு மாடை வளர்க்குற மாதிரி தான் ஆம்பளைகளை வளர்ப்பாங்க அவங்க மூலமா குழந்தை பெத்துப்பாங்க என்னைக்கு குழந்தை பிறக்குதோ அன்னைக்கு அந்த குழந்தைய பெத்த பத்த உடம்புக்காரி குழந்தைய உண்டாக்குன அந்த ஆம்பளைய வெட்டி சமைச்சு சாப்பிடுவாங்க இது அந்த ஊர் ஐதீகம் இப்பேற்பட்ட இடத்துல நம்ம ஹீரோ மாட்டி என்ன பஞ்சாயத்து பட போறோம் அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ பையலா காட்டுறாங்க அவ ஒரு பக்கா பிளேபாய் ஏகப்பட்ட பொண்ணுங்களோட கான்டாக்ட் வச்சிருக்கான் லவ்ங்கிற பேர்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணு வீட்ல லூட்டி அடிக்கிறான் செலவுக்கு அந்த பொண்ணுங்க கிட்டயே காசை கறந்துறான் இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் இவனோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுது இவன் ஏமாத்திக்கிட்டு இருந்த பொண்ணுங்கள்ல ஒரு 4 பேர் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் குரூப் போல அவங்களுக்கு நம்மள எல்லாம் ஒருத்தன் தான் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்ற மேட்டர் தெரிஞ்சு போயிடுது உடனே அவனை பழிவாங்க பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க வந்தவன் மண்டையிலேயே கட்டையால அடிச்சு டிரெஸ் எல்லாம் உருவிட்டு ஒரு பாலைவனத்துல தூக்கி போட்டுறாங்க ஏக போகமா வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்படி ஒரே நாள்ல மொட்டை பாலைவனத்துல வந்து மாட்டிக்கிறான் போக வழி தெரியாம ஒத்த பட்டாப்பட்டி டிரைவரோட அந்த பாலைவனத்தை சுத்தி சுத்தி வரான் குடிக்க ஒரு வாய் தண்ணி கிடைக்காம புத்தி பேதலச்சு திரியறான் அப்ப அந்த பாலைவனத்துல வாழ்ற ஒரு பழங்குடியின குரூப் நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க பார்த்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவனை கொத்தா கட்டி தூக்கிட்டு போறாங்க அந்த குரூப்ல பார்த்தா பெரும்பாலும் பொண்ணுங்களா தான் இருக்காங்க அவங்க ஊர்ல பார்த்தோம்னா கொஞ்சம் ஆம்பளை தான் இருக்காங்க அந்த ஆம்பளைகளும் வெறுமனே அடிமைகள் தான் பொண்ணுங்க தான் அங்க கெத்து பொண்ணுங்க தலைமையில தான் ஆட்சியே அங்க நடக்குது மத்த ஆளுகளை போல ஹீரோக்கு அங்க மரியாதை கிடைக்கல அவன் தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தர அங்க ஆள் இல்ல ஆடு மாடு மாதிரி அவனை ஒரு கொட்டகையில தள்ளி பூட்டி வச்சிருக்காங்க அவன மாதிரியே இன்னும் நிறைய பசங்க கூண்டுல அடைக்கப்பட்டிருக்காங்க அவங்கள தவிர அங்க ப்ரொஃபசர் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தன் ரொம்ப ஃப்ரீயா சுத்திட்டு தெரியறான் அவனை பார்த்தா கொஞ்சம் படிச்ச ஆள் மாதிரியே தெரியுது கொஞ்சம் படிச்சிருப்பான் போல அவன்கிட்ட பேசி இது என்ன மாதிரி இடம்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்க முயற்சி பண்றான் ஆனா அதுக்கான அந்த நேரம் மட்டும் தான் கூடி வரல அன்னைக்கு ராத்திரி ஏதோ பூஜைக்கு பிரிப்பேர் பண்றாங்க அதுக்காக அடைக்கப்பட்டிருந்த அந்த பசங்கள்ல சில பேர் அந்த ஊரு பொண்ணுங்க பூஜை நடக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க நம்ம ராணி வர அவ ஒரு பேய் ஆட்டம் ஆடுறா ஆடிட்டே அந்த பசங்களை வரிசையா நிக்க வச்சு அவங்களோட ஆணுறுப்பை அப்படியே வெட்டி எறிகிறான் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே குளநடையும் போய் நிக்கிறான் ஐயோ ஐயோ அப்படின்னு அவனோட டேர்ன் வரப்போ ராணி திடீர்னு வெட்டுறதை நிறுத்திடுறான் அவனை எந்த வித டேமேஜும் பண்ணாம தன்னோட குடிசைக்கு கூட்டிட்டு போறான் நம்ம ஹீரோவும் ஆஹா ராணியோட போய் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம்னு கனவெல்லாம் கண்டுறான் ஆனா ராணி அவனை குப்புற படுக்க போட்டு பேக்ல சூடு போட்டு அனுப்பிடுறான் அடுத்த சில நாட்களுக்கு நம்ம ஹீரோ நடக்க கூட முடியாத பாடு ரொம்ப கஷ்டப்படுறான் நடக்க கூட முடியாம கஷ்டப்படுறான் அதை பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க பயங்கரமா கலாய்க்கிறாங்க கை கொட்டி சிரிக்கிறாங்க அடுத்த சீன்ல அந்த ஊரோட மந்திரவாதி நம்ம ஹீரோ பையல கூப்பிட்டு குறிபாக்குறாங்க அதுபடி அவன் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவன அவன் அடுத்த 3 மாசத்துக்குள்ள இந்த ஊரோட ராணிய பிரெக்னன்ட் ஆக்கணுமா அதுபடி நடக்கலனா அவனோட கதி அதோ கதி தானா அப்படியே அவன் முறப்படி நம்ம ராணிய பிரெக்னன்ட் ஆக்கிட்டாலும் அந்த 3 மாசத்துக்குள்ள ராணிக்கு குழந்தை பிறக்கிற அன்னைக்கு அந்த ராணிய நம்ம ஹீரோவை கடிச்சு தின்னுடுவாளாம் இதுதான் இந்த ஊரோட வழக்கமா ஐதீகமா இதையெல்லாம் நம்ம ப்ரொஃபசர் எடுத்து சொல்ல நம்ம ஹீரோ தலையில கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துறான் அடங்கொன்னிகளா அப்படின்னு இந்த கொடூரமான பொண்ணுங்க குரூப்ல இருந்து எப்படி நம்ம ஹீரோ தப்பிக்க போறானோ தெரியல இன்னொரு சீன்ல பார்த்தா சந்தையில ஆடு மாடு விக்கிற மாதிரி அந்த ஊர்ல ஆம்பளைகளை விக்கிறாங்க அவங்கள அடிமையா வாங்குறதுக்காக பொண்ணுங்க கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க அதுவும் பண்டமாற்று முறையில ஏலம் நடக்குது 4 முட்டைக்கோசுக்கு 1 அடிமை 5 தக்காளிக்கு 1 அடிமை இலவசம் அப்படின்னு கூவி கூவி சேல்ஸ் நடக்குது வாங்கிட்டு போற அடிமையில வச்சு வீட்டு வேலையில இருந்து பர்சனல் தேவை வரைக்கும் இந்த பொண்ணுங்க தீத்துப்பாங்க போல அதுல வேற 1 அடிமையை வாங்க 2 பொண்ணுங்களுக்கு நடுவுல பிரச்சனை வந்துருது அதுக்கு பஞ்சாயத்து பண்றேன்னு நம்ம ஹீரோ இடையில போக அது அங்க இருந்த படை தலைவிக்கு பிடிக்கல உன்னோட மேலையை மட்டும் பார்த்துட்டு சும்மா அப்படின்னு அவனை அசிங்கப்படுத்தி விட்டுற அடிமை நாயே அடங்கிக்கிட அப்படிங்கிற அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துட்டு இருக்கான் அப்ப நம்ம ப்ரொஃபசர் அவனோட பிளாஷ்பேக் சொல்றேன் அவன் ஒரு ஆர்க்கலாஜிஸ்ட் சண்டை சொல்றான் ரைட் 5 வருஷம் முன்னாடி அவன் ஒரு சயின்டிஸ்ட் டீமோட இந்த பக்கம் ஆராய்ச்சிக்காக வந்திருக்கான் வந்தவங்க மொத்தமா இந்த ராட்சசி குரூப் கிட்ட சிக்கிட்டானுங்க அப்போல இருந்து ப்ரொஃபசர் எத்தனையோ தடவை எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்கிறார் ஆனா இன்ன வரைக்கும் தப்பிச்ச பாடல இங்க இருந்து தப்பிக்கணும்னா இந்த பொண்ணுங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும்னு நம்ம ப்ரொஃபசர் சொல்ல பொண்ணுங்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுல நம்ம ஐயா கெல்லாடின்னு நம்ம ஹீரோ காலரை தூக்கி விட்டுக்கிறான் பொண்ணுங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகணும் இதுதான் இவங்க பிளான் ஹீரோ இந்த டாஸ்க்ல வின் பண்றானா அப்படின்றத நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இடையில இந்த பழங்குடியோட கதையை பார்ப்போம் இந்த பொண்ணுங்க குரூப் மாதிரியே இன்னும் ஒரு 6 பழங்குடி குரூப் அந்த மண்ணுல வாழ்றாங்க மொத்தம் 7 குரூப் அதுல 1 இந்த லேடிஸ் குரூப் மீதி 6 குரூப் இருக்கா 3000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள நிறைய நிலத்துக்காக போர் நடந்திருந்தது அப்பதான் ஓசா அப்படின்னு ஒரு ஆளு இடையில வந்தாரு அவரோட பேச்சு கேட்டு அந்த 7 பழங்குடியின கூட்டமும் தங்களுக்குள்ள நிலத்தை பிரிச்சுக்கிட்டு சமாதானமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க ஃபாலோ பண்ற அந்த ஓசா கோன்னாலதான் அவங்க இப்போ அமைதியா இருக்கிறாங்க பீஸ் அமைதி நிலவுது ஆனா அப்பப்போ அதை அத்துமீறக்கூடிய ஆளுகளும் அங்க இருக்கத்தான் செய்யறாங்க அப்படித்தான் இந்த தடவை தாய் குரூப் இந்த பொண்ணுங்களோட நிலப்பகுதியில நுழைய பாக்குறாங்க அந்த நியூஸ் நம்ம
படைத்தளபதி வந்து ராணி கிட்ட சொல்றா. அந்த நியூஸ கேட்டுட்டு உடனே எந்த முடிவும் எடுக்காம நம்ம ராணி அமைதியா போறா. அதையெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்றா. இதா ராணியா சமாதானம் பண்ண சரியான டைம்னு நினைச்சு அவள்கிட்ட போறா. அவளுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி ரிலாக்ஸ் ஆக்கி விடுறேன்னு கால பிடிக்கிறான். இவன் பேசி அவளை நம்ப வைக்கிறதுக்குள்ள பிளான் சொதப்பிடுது. மசாஜ் கூட ஒழுங்கா பண்ண தெரியலையேன்னு நம்ம ஹீரோவை ராணி மூஞ்சிலேயே எட்டி உதச்சிடறா. அவளுக்கு இருந்த அந்த டென்ஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது. மொத அடியை சொதப்பிட்டாலும் நம்ம ஹீரோ தைரியமா ரெண்டாவது அடி எடுத்து வைக்கிறான். அடுத்த நாள் அவனும் ப்ரொஃபசரும் ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறாங்க. அங்க மொத கஸ்டமரா எத்துப்பல்லோட ஒருத்தி அசிங்கமா வரா. அவளுக்கு ஃபேசியல், ஹேர் கட், வாக்ஸிங், மசாஜ் எல்லாம் பண்ணி ஒரே நாள்ல அழகு தேவதையா மாத்திரானுங்க. அதை பார்த்துட்டு மத்த பொண்ணுங்க நான் நீனு போட்டி போட்டுட்டு அந்த பார்லருக்கு போறாங்க. மத்த பொண்ணுங்களை வலிக்கு கொண்டு வந்த மாதிரியே நம்ம ராணியை ஈஸியா கவுக்க நம்ம ஹீரோவால முடியல. அதுக்காக நம்ம ஹீரோ அவன் கையாலேயே வெரைட்டி வெரைட்டியா சமைச்சு டின்னர் எல்லாம் ரெடி பண்றான். அதுவும் கேண்டில் லைட்ஸ் பிளஸ் மியூசிக்கோட நம்ம ராணியும் டின்னர் சாப்பிட உட்கார இவன் அவளை பார்த்து கவிதையா சொல்றான். அவளை பார்த்து ப்ரொபோஸ் பண்ணி ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங்கையும் நீட்டுறான். அதை பார்த்துட்டு நம்ம ராணி ரொம்ப சிம்பிளா, எனக்கு நீ சொல்ற அந்த லவ்னா என்னன்னே தெரியாது, நீ என்னைக்குமே எனக்கு ஒரு அடிமைதான், அதை மனசுல வச்சுக்கோன்னு சொல்லிடுறான். அந்த டைம்ல வெளியில ஒரே கூச்சலும் குழப்பமா இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு கிணத்துல விழுந்துட்டாலாம். அவளை மத்தவங்க பார்த்து எப்படியோ வெளியில தூக்கிட்டாங்க. ஆனாலும் அவன் மூச்சு விடாம கிடக்க நம்ம ஹீரோ தான் முதலுதவி பண்ணி காப்பாத்தி விட்டுறான். அவன் பண்ண நல்ல காரியத்துல நம்ம ராணி லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிடுறான். எப்பவும் கட்டாந்தரையில படுக்கிறவன அன்னைக்கு ராத்திரி பஞ்சு மெத்தையில படுக்க சொல்றான். சின்ன பொண்ணோட உசுரை காப்பாத்ததுனால ஊருக்குள்ள அவனுக்கு மாலை போட்டு மரியாதை பண்றானுங்க. இந்த மாதிரி நேரத்துல டாய் குரூப்போட அட்டூழியம் வேற அதிகமாயிட்டே வருது. அவனுங்க இருக்கிற பக்கம் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடலாம்னு நம்ம ராணி முடிவெடுக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி தான் நம்ம ஹீரோவும் ப்ரொபசரும் ஊரை விட்டு ஓட பிளான் போட்டிருக்கானுங்க. அதே நேரம் அங்க ரொம்ப நாள் அடிமையா இருந்த ஒரு கிழமை அந்த ஊரை பழிவாங்கிறதுக்கு குடிதண்ணி கிணத்துல விசத்தை கலந்து விட்டுறான். அதை யாருமே கவனிக்காம விட்டுறாங்க. அடுத்த நாள் நம்ம ராணி குதிரை ஏறி எல்லை பக்கம் போறா. அப்ப அந்த டாய் குரூப் எதிர்பாராத விதமா அட்டாக் பண்ணவும் ராணி வேற வழி இல்லாம பின்வாங்குற. அப்படி பின்வாங்கும் போதே ராணிக்கு அடிபட்டுருது. அவளோட வீராங்கனைகள் ஆளுக்கு ஒரு பக்கம் சேதறி ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த கேப்ல தப்பிச்சு ஓடுவான் அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லாம ராணியை பத்திரப்படுத்தி ஒரு குகைக்கு தூக்கிட்டு போறா. ராணியும் கொஞ்ச நேரத்துல நல்லபடியா கண்ணு முழிச்சிடறாங்க. அவங்க ஊர் பொண்ணுங்களை எப்படி காப்பாத்துறது, செத்து போனா அவங்க அம்மாவோட நம்பிக்கையை எப்படி காப்பாத்துறதுலாம் யோசிச்சு யோசிச்சு ராணி ஃபீல் பண்றா. அப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லவும் அவளுக்கு இவன் மேல பாசம் வந்துருது. அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க. அடுத்த நாள் இவங்க ஊர் திரும்புறாங்க. கிணத்து தண்ணியை குடிச்சு விட்டு நிறைய பொண்ணுங்க அங்க சீக்கு வந்து கிடக்க ராணிக்கு ஒரே கஷ்டமா போயிடுது. டாய் குரூப் ஆல்ரெடி அட்டாக் ஆரம்பிச்சதுனால அவங்களை எதிர்த்து போர் தொடுக்கணும்னு முடிவு பண்றா. பாதி பொண்ணுங்க சீக்குல கிடக்கிறதுனால நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறதுனால படைபலம் கம்மி ஆயிடுது. அந்த சிச்சுவேஷன்ல இந்த பக்கம் அடிமையா இருக்கிற நம்ம பசங்களையும் படையில சேர்த்துக்கலாங்கிற முடிவுக்கு நம்ம ராணி வர. ஆண்களையும் இனிமே சரிக்கு சமமா நடத்தலாங்கிற அளவுக்கு மனசு மாறிடுறா. கரெக்டா அந்த நேரத்துலதான் ஒரு சொதப்பல் ஆயிடுது. ஊரை விட்டு ஓடுறதுக்கு முன்னாடி அந்த ஊரோட கஜானா இருக்கும். அந்த கஜானால இருந்து பொண்ணையும் பொருளையும் ஆட்டைய போட்டு போவோம்னு நினைச்சிட்டு அந்த ப்ரொஃபசர் பக்கி அது இருந்த மொத்தத்தையும் திருடுறான். திருட முயற்சி பண்ணும் போது வசமா சிக்கிக்கிறான். அவன் சிக்கினது பத்தாதுன்னு அவனும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து போட்ட அந்த எஸ்கேப் பிளானும் ஊர் முன்னாடி உளறி கொட்டிடுறான். அதை கேட்டு நம்ம ராணி சமையா கடுப்பாயிரா. ஹீரோவோட சங்காத்தமே வேணாம்னு முடிவு பண்ணி அவன ஊரை விட்டு போக சொல்லிடுறா. நீ ஏன் போயிரு, இங்க இருந்து என்ன உன்ன கொண்டுடுவேன் சொல்லி கொல்லவும் மனசில்லாம வெளில போக சொல்லிடுறா. ஊரையே விட்டு ஓடி போக சொல்றா. என்ன இவங்களே கிளம்ப சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம ப்ரொஃபசருக்கு ஒரே குஷி ஆயிடுது. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் ராணியை பிரிஞ்சு போக மனசே இல்ல. இவனுங்க வெளியில போற அதே நேரம் டாய் குரூப் ஊருக்குள்ள நுழைஞ்சிடுது. காட்டு பிராண்டிங்க மாதிரி இருக்கிறவனுங்க இங்க உடம்பு முடியாம கிடக்கிற அந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் குண்டு கட்ட அப்படியே தூக்குறானுங்க. கொடூரமா தாக்குதல் நடத்துறானுங்க. போதிய ஆள்பலம் இல்லாம ராணியோட படம் மண்ண கவிடுது. டாய் குரூப் அந்த ஊரை கைப்பற்றாங்க. அந்நேரம் ஹீரோ அந்த ஊரை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு முடிவு பண்றான். ப்ரொஃபசர் அவன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட இவன் ஒத்தாலா நிக்கிறான். அப்ப எங்கிருந்தோ ஒரு வெள்ள குதிரை வந்து அவன் முன்னாடி நிக்கிறேங்க. அதுல ஏறி இவன் மறுபடியும் ஊருக்குள்ள போறான். தாய் ராஜாவோட ஒத்தைக்கு ஒத்த போட்டி போட ரெடி ஆகிறான். என்னதான் காட்டுமிராண்டி ராஜா அவனை தூக்கி போட்டு பந்தாடினாலும் கடைசியில நம்ம ஹீரோ அவனை நெஞ்சில குத்தி சாகடிச்சிடாப்ல. அந்த ஊரோட ஆட்சி அதிகாரம் மறுபடியும் ராணி கையிலேயே வந்துருது. அப்படியே சில மாசம் ஓடுது. ராணி வேற பிரெக்னன்ட் ஆகி அவளுக்கு கடைசியா ஒரு குழந்தையும் பிறக்குது. அன்னைக்கு பார்த்து நம்ம ஹீரோக்கு எல்லாரும் மாலை போட்டு மரியாதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த ஊர் பொண்ணுங்க பலி கொடுக்கிற ஆடு மாதிரி அவனை ஓரமா கட்டி போட்டுருக்காங்க. அவன் என்னதான் இந்த ஊரை காப்பாத்தி இருந்தாலும் அவ்வளவுதான் மரியாதை போல. அந்த ஊரோட பழைய சம்பிரதாயங்கள் பழைய சடங்குகளுக்கு தான் அங்க மரியாதை போல. அடுத்த என்ன, யார் மூலமா குழந்தை பிறக்குதோ அந்த சம்பந்தப்பட்ட ஆள குழந்தை பெத்த அந்த பச்சை உடம்புக்காரி வெட்டி சமைச்சு சாப்பிடணுங்கிறது தான் அவங்க ஊர் ஐதீகம், அவங்க ஊர் கலாச்சாரம், சடங்கு சம்பிரதாயம் எல்லாம். அப்போ நம்ம ஹீரோ கரியாரானா இல்ல நம்ம ஹீரோக்கு மலர் மாலையெல்லாம் போட்டு மணிமகுடத்தை சூட்டி ராஜாவாக்க போறாங்களா அப்படிங்கிற எதையுமே காமிக்காம படத்தை முடிச்சிடறானுங்க. ஆனா கட்டி போட்டுருக்கிற அந்த ஸ்டைலை வச்சு பார்த்தா கண்டிப்பாக நம்ம பையன் சட்னி தான் அப்படின்னு தெரிய வருது. வேற ஒரு நல்ல படத்தில் மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.